முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு. எங்க, எதுக்கு? உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன்ல. என்கிட்ட சொன்னியா? ஐயோ, அப்ப நான் உங்ககிட்ட சொல்லலையா? வேற யார்கிட்ட சொன்னேன்? பாட்டி கிட்ட சொன்னேன் நினைக்கிறேன். ஐயோ, அத நான் உங்ககிட்ட சொன்னேன் நினைச்சிட்டேன். சரி, பரவாயில்ல, நீங்களும் கிளம்புங்க, போவோம். எங்க எங்க போனோம்? உங்களுக்கு நான் ட்ரீட் கொடுக்கறேன். எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம். பார்ட்டி எதுக்குன்னு மட்டும் கேட்றாதீங்க, அப்புறம் இந்த ஹாசு ரொம்ப அப்செட் ஆயிடுவா. அப்புறம் நான் அழுவேன், நீங்க தான் ஆறுதல் சொல்லணும். எனக்கு ட்ரீட் இல்ல வேணும். ஏன் வேண்டாம்? அப்ப நான் ஜெயிச்சதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? இவ ஏன் ஜெயிச்சா, இவ ஏன் இந்த வீட்டை விட்டு போகாம இருக்கா அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? அப்படிதானே? நானும் போக மாட்டேன். என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனுஷித்தனத்தை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க தான் புரிஞ்சுக்கவே இல்ல. என்ன வளர்ற? இல்ல, நான் என்ன சொல்ல வரேனா, தூரப்போ, நீ தூரப்போ, கிட்ட வந்துராத. ஓ, உங்களுக்கு வைரஸ் வேற அட்டாக் ஆயிருக்கா? கவர்மெண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணுமே. ஐயோ, அப்ப நீங்க தனிமையில இருக்கணுமே. ஏய், கொஞ்சம் சும்மா இருக்கியா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா நீ கிட்ட வந்தா ஏதாவது பிரச்சனை வந்துருமோ எனக்கு பயமா இருக்கு. சரி, உங்ககிட்ட ஏதோ ஒரு பெரிய மனுஷத்தனம் இருக்குன்னு சொன்னீங்க, என்னது அது? அப்படி கேளுங்க. கிட்ட வராத. சரி, நான் பெருந்தன்மையா நடந்துகிட்ட இந்த விஷயத்தை நீங்க நோட் பண்ணவே இல்ல. பிரியாணி காம்படிஷன்ல நீ ஜெயிச்சிட்ட, நீ செஞ்சதெல்லாம் நான் மறந்துடுவேன்னு நினைச்சியா? அது மட்டும் நடக்காது. அப்படியெல்லாம் நான் நினைக்கல. மறக்கறதும் மன்னிக்கறதும் மனுஷ குணம். ஆனா உங்களுக்கு இருக்கான்னு கேக்குறியா? இல்ல, அது உன் விஷயத்துல எல்லாம் ஒரு துளி ஒண்ணு கூட இல்ல. அப்போ நான் வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்றீங்களா? என்ன, நீங்க விரட்டி விட்டுருவீங்களா? டிவோர்ஸ் பண்ணிடுவீங்களா? வேற ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கிட்டு ஜாம் ஜாம்னு சந்தோஷமா இருப்பீங்களா? ஏய், நான் அப்படியெல்லாம் சொன்னேனா? அன்னைக்கு சொன்னீங்கல்ல, போட்டியில தோத்துட்டா நான் இந்த வீட்டை விட்டு போயிடணும் சொன்னீங்கல்ல. ஓ, கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். நானே போறேன். ஏய், நீங்க என் கூட வாங்க, நான் உங்களுக்கு ட்ரீட் தரேன். ஓ, ட்ரீட்க்கு நான் ஆசைப்படல, நான் உங்க கூட வெளிய வரவும் விரும்பல. இந்தா. என்னது இது, என்ன நடக்குதுங்க? இல்லப்பா, எனக்கும் ஹாசினிக்கும் ஒரு சின்ன போட்டி. உனக்கு ட்ரீட் தர போறேன்னு இவ சொன்னா, ஏஜே வந்தாருன்னு நானும் வரேன்னு சொன்னேன். ஏஜே வருவாருன்னு இவ சொன்னா, ஏஜே வரமாட்டார்னு நான் சொன்னேன். ஆனா இவ உறுதியா நீ வருவேன்னு சொன்னா. ஏஜே வரலன்னு சொல்லிட்டா, நீங்க எனக்கு 500 ரூபாய் தருவீங்களான்னு கேட்டா, நானும் தரேன்னு சொல்லிட்டேன், நீ வரலன்னு சொல்லிட்ட. அதான், நான் 500 ரூபாய் குடுக்கறேன். நான் தோத்துட்டேன், குடுக்கறேன். இருங்க இருங்க, நீங்க நான் வரமாட்டேன்னு தானே சொன்னீங்க? இவ நான் வருவேன் தானே சொன்னா? அப்போ நீங்க தானே ஜெயிச்சீங்க? நீங்க எதுக்கு இவளுக்கு காசு குடுக்கறீங்க? கரெக்ட், ஆமா, பாட்டி வரமாட்டீங்கன்னு தான் சொன்னாங்க, நான் வருவீங்கன்னு சொன்னேன். அப்போ நான் தானே தோத்துட்டேன், நான் தான் பாட்டிக்கு தரணும்ல. இந்தாங்க, நான் உங்களுக்கு அப்புறமா 500 ரூபாய் தரேன். தந்துரு. சரி பாட்டி, நான் வரமாட்டேன்னு எப்படி கரெக்டா சொன்னீங்க? ஏன்பா, எனக்கு என்ன உங்களுக்குள்ள இருக்கிற சண்டை சச்சரவுலாம் தெரியாதா? இல்ல உன்னை பத்தி தான் எனக்கு தெரியாதா? நோட் பண்ணவே இல்லப்பா. நோட் பண்ணி என்ன பண்ணனும்? தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல செதுக்கி வைங்க, வருங்கால சந்ததிகள் பார்த்து பரவசப்பட. ஆமா ஆமா, கொஞ்சம் அமைதியா இருமா, நாங்க தான் முக்கியமான விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்கோம்ல. ஏன்பா, நீ இவள போட்டியில தோத்தா, இவள நீ வீட்டை விட்டு போன்னு சொன்ன, ஆனா பதிலுக்கு
இவனா ஜெயிச்சா என்ன சேவிங்கன்னு உன கேட்கவே இல்லையே. அதான்ப்பா பெரிய மனுஷி தானா, இவ குடுக்கிற ட்ரீட்டுக்கு நீ வரமாட்டேன்னு சொல்றது ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்குப்பா. ஹலோ பாட்டி, என்ன விட்டா பேசிட்டே போறீங்க? நான் அவ்வளவு கேவலமானவன் எல்லாம் இல்ல. அப்ப ப்ரூவ் பண்ணுங்க. எப்படி ப்ரூவ் பண்ணணும்? என்னோட ட்ரீட்டுக்கு வாங்க. சரி வர. முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி ஃபைல பாருங்க. இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.